ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் சேவையில் ஈடுபட முடியாது, வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடரும் நெருக்கடி, 600,000 அதிகமான இலங்கையர்களுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். தாய்லாந்தில் இலங்கை பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை, பின்னணியில் அரசியல் பிரமுகர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் குருந்தூர் மலைக்கு திடீர் விஜயம். கொழும்பில் திரண்ட மக்கள் வெள்ளம், அனுரசூலுரை. நீதிமன்ற உத்தரவினையும் மீறி மயிலத்தமடு மாதவனை பகுதியில் காணி அபகரிப்புகள். தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீதான தாக்குதலுக்கு சஜித் கண்டனம். இந்திய நிறுவனங்கள் வசமாகும் இலங்கையின் 450 எரிபொருள் நிலையங்கள். தயாசிரிக்கு எதிராக பாரிய சதித்திட்டம் அம்பலம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான தீர்மானத்தை அறிவிக்க சீனா இணக்கம், நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சம்பளமற்ற விடுமுறையில் உள்ள அரச ஊழியர்கள் தேர்தல் நடைபெறும் வரை சேவையில் ஈடுபட முடியாது. தற்போது தேர்தல் இல்லை என்று குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் அரச ஊழியர்கள் தேர்தல் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வகையிலேயே தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தனர். எனவே உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் வரை சம்பளமில்லாத விடுமுறையில் சென்றோர் அரச சேவையில் ஈடுபட முடியாது என குறிப்பிட்டனர். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சம்பளமில்லாத விடுமுறையில் சென்றுள்ள அரச ஊழியர்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அரச ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டுமாயின் அவர்கள் 3 காலம் சம்பளமில்லாத விடுமுறை என்ற அடிப்படையில் சேவையில் இருந்து இடைவிலக வேண்டும் என தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சம்பளமில்லாத விடுமுறையில் சுமார் 7,100 அதிகமான அரச ஊழியர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இலங்கையில் 600,000 அதிகமான மின் பாவனையாளர்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 600,000 அதிகமான மின் பாவனையாளர்கள் தங்களது மின் கட்டணத்தை செலுத்த தவறியுள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணம் செலுத்துவது 40% குறைந்துள்ளதாக மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் மின்கட்டண அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் மின் சாதனங்களின் பயன்பாட்டை குறைத்துள்ளதாகவும் இது எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விற்பனை செய்யப்பட்ட சில இலங்கை பெண்கள் சீனர்களிடமிருந்து தப்பி சென்று தாய்லாந்து போலீசாரின் காவலில் இருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டு நாடு திரும்பினர். நாடு திரும்பிய இலங்கை பெண்கள் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சீன தொழிற்சாலைகளில் வேலைக்கு வைக்கப்பட்டோம், வெயிலில் நிற்க வைத்து ஓடச் சொல்வார்கள். இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அம்பலாந்தோட்டை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் அனுரசனாரத்னவின் அலுவலகத்திலிருந்து ருவான் பத்ரன என்ற மொழிபெயர்ப்பாளர் பணத்துக்காக பெண்களை கடத்தியதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 6 அம்பலாந்தோட்டை நீதிமன்றத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட சுற்றிவளைப்பு குழு இது தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டுள்ளது. குருந்தூர் மலையில் தற்போது வேலைப்பாடுகள் நடைபெறுவதாக கிடைத்த தகவல்களை அடுத்து திடீர் விஜயம் ஒன்றினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் மேற்கொண்டனர். முற்றுமுழுதான இராணுவ பிரசன்னத்துடன் குருந்தூர் மலையின் கீழ்ப்பகுதியும் மேற்பகுதியும் காணப்பட்டதுடன் குருந்தூர் மலையின் கீழ்ப்பகுதியில் ஏராளமான சுண்ணாம்பு பக்கெட்டுகளும், 100 மேற்பட்டவர்கள் தங்குவதற்கான கட்டில்களும், தீயில் சுருட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குளத்து மீன்களும், ஏற்கனவே பத்தலாக்கப்பட்ட கருபாடுகளும் காணப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமானத்துக்கான வாளி போன்ற தடயங்கள் மேற்பகுதியில் காணப்பட்டது. இதேவேளை அங்கு சீருடையில் நின்ற இராணுவத்தினர் பலர் காட்டுக்குள் தம்மை மறைத்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணி முறிப்பு குளத்தினுள் இராணுவத்தை தவிர வேறு யாரும் மீன்பிடிக்கவோ குளத்துக்குள் பிரவேசிக்கவோ முடியாத நிலையில் பெருவாரியான மீனினை பிடித்து கருபாடாக்கி தென்பகுதிக்கு கொண்டு செல்லுகின்ற செயற்பாடுகளும் இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுவதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சியை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எழுச்சியை கட்டுப்படுத்தலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசு நினைக்கக்கூடாது. இந்த அரசால் எங்களை அடக்கிவிடவே முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.
தேர்தலை பிற்போடுகின்ற சூழ்ச்சிக்கு எதிரான எதிர்ப்பு என்ற துணிப்பொருளில் கொழும்பில் நேற்று அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை மக்களிடமிருந்து ரணில் விக்ரமசிங்கே பறித்தெடுத்துள்ளார். நாட்டில் வாழும் அனைத்து மக்கள் முன்னிலையிலும் அவர் இன்று செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எமக்கு வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்ற எவ்வித பிரச்சனையும் இல்லை. எவ்வித பேதமும் இன்றி மக்கள் முன்னிலையில் எம்மால் செல்ல முடியும். மக்களை ஒன்று திரட்டவும் எம்மால் முடியும். ரணில் அரசால் இதை செய்ய முடியுமா? ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்று 8 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த காலப்பகுதியில் 100 மக்களையாவது திரட்டி ஏதாவது ஒரு கூட்டத்தை அவர் நடத்தினாரா? ரணில் விக்ரமசிங்கேவுக்கு இன்று நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடை செய்யப்பட்ட பூமியாகிவிட்டது. நாட்டினதும் மக்களினதும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவரால் முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவினையும் மீறிய வகையில் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் அத்துமீறிய காணி அபகரிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி மற்றும் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மேச்சல்தரை பகுதியாக காணப்படும் மயிலத்தமடு மாதவனை ஆகிய பகுதிகளில் நிலைமைகளை கண்டறிவதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் அப்பகுதிக்கு களவிஜயத்தினை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான இபிஆர்எப் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ராத்துரை ரட்டம் புரோட்டின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் எஸ் கே சபன் உட்பட பலர் இதன்போது கலந்து கொண்டனர். கடந்த சில தினங்களாக மயிலத்தமடு மாதவனை பகுதியில் வேறு மாவட்டங்களில் இருந்து வருவோர் அத்துமீறிய பயிற்சிகையினை முன்னெடுத்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக மேல்ச்சத்தரையில் உள்ள மாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களில் மாடொன்று சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் 5 மாடுகள் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் முறையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இன்றைய தினம் ஒருவர் கடியனாறு போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதும் முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவித்திருந்தனர். தமிழர்களின் பொருளாதாரத்தினை அளிக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக இதன்போது கருணாகரம் MP குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கண்டனம் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பில் இடம்பெறும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது போலீசார் நீத்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதன் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்து தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த தாக்குதல் ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தலைவரோ அல்லது கட்சியோ ஒட்டுமொத்தமாக சரியான வழியில் சென்றதில்லை. அதன் காரணமாகவே ஜனநாயகத்தில் எதிர்க்குறைகளுக்கு இடமளிக்க வேண்டியுள்ளது. இன்று தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஏராளமானவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதான அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் அதன் மூலம் வெளிப்படுகின்றது. பொதுமக்கள் அமைதியாக ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புவதைப் போன்று தெரிகின்றது என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசவசம் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 450 உலக முன்னணி எண்ணெய் நிறுவனங்களில் 3 நிறுவனங்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 1197 அரசாங்கத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 450 நிலையங்கள் தற்போது இவ்வாறான சேவைகளை வழங்கும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யவும் சேமிக்கவும் மற்றும் விநியோகிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்படும் 450 நிரப்பு நிலையங்களும் இதற்காக ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் 3 நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், செல் மற்றும் செனோபெக் ஆகியவை இந்த நாட்டில் முதலீடு செய்ய வரக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்தவர்களால் தமக்கு எதிராக சதி முன்னெடுக்கப்படுவதாக சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சதிகளை 5 காசுகளுக்கு கூட பொருட்படுத்த மாட்டேன் என கூறும் அவர் தன்னை கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என இவர்கள் கட்சிக்கு முன்மொழிந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த குழு ஏற்கனவே ஒழுக்காற்று குற்றச்சாட்டின் பேரில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கினால் தான் அவர்கள் கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு தீர்மானத்தை மார்ச் 31ஆம் தேதிக்குள் அறிவிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கை போன்ற குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார பாதிப்பு மற்றும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு வழங்கப்படும்
கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அமெரிக்க மற்றும் சீன நிதித்துறை அதிகாரிகளுக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தை கடந்த வாரம் இந்தியாவில் இடம்பெற்ற G20 மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டின் இரண்டாம் கட்டத்தின் போது இலங்கை உள்ளிட்ட குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள சீன கடன் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு சீனா 2 வருட கால அவகாசம் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானம் இதன்போது தீவிரமாக ஆராயப்பட்டது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு தீர்மானத்தை மார்ச் 31 முன்னர் அறிவிப்பதாக சீன கூட்டரசாங்கம் இலங்கைக்கு அறிவித்துள்ளது. இலங்கையின் பிரதான நிலை கடன் வழங்குனராக சீனா விளங்குவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒத்துழைப்புக்கு சீனாவின் உத்தரவாதம் அவசியம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் 31 முன்னர் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இந்தியா மற்றும் சீனாவின் ஒத்துழைப்பு சாதகமாக காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைத்தால் இலங்கையின் அரச கடன் நிலைபேறான தன்மையில் காணப்படும். அதனைத் தொடர்ந்து சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணலாம் என குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அடிமனதில் இருக்கின்ற அந்த பயங்கரவாத தோற்றத்தை வெளிக்காட்டி மக்களின் உரிமைகளை தடுத்து வருவது மிக மோசமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு காரணகர்த்தாவாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் முதன்மை காரணமாக இருக்கின்றார். குறிப்பாக 94 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை ஒரு வடமாகாணத்திலே தீபகத்துக்குள் முடக்கி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான தேர்தல் ஏனியவர்கள் வாக்களிக்காதபடி தடுத்த ஒரு பெரும்பங்கும் அவரை சார்ந்தது. அவருக்கு பிற்பாடு வந்த சந்திரிகா அவர்கள் வவுனியாவிலே ஒரு கொத்தணி வாக்குகள் மூலமாக இந்த தேர்தல் நடத்தியிருந்தார். ஆனால் தன்னை ஒரு ஜனநாயகவாதியாக உலகம் முழுவதும் காட்டிக்கொள்ளுகின்ற இன்றைய நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாக செயல்படுகின்ற நிலைமையை இன்று நாங்கள் அவதானிக்கிறோம். மிக முக்கியமாக அவர் பாராளுமன்றத்திலே ஒரு கோமாளிகளின் தலைவனாகவும் வெளியிலே அவர் ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாகவும் தன்னுடைய அராஜகத்தனத்தை மிக வெளிப்படையாகவே வெளிப்படுத்தி நிற்பதை அவதானிக்க முடிகிறது, காணவும் கூடியதாக இருக்கிறது. காரணம் ஜேவிபியினரால் மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் போராட்டங்கள், மக்கள் எழுச்சி போராட்டங்களை நசுக்குவதற்காக அவர் இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிப்பதன் மூலம், நீதிமன்ற தடை உத்தரவுகளை பிறப்பிப்பதன் மூலம் இந்த நாட்டினுடைய பேசுகின்ற உரிமை, நாட்டிலே போராடுகின்ற உரிமை, ஒன்று கூடுகின்ற உரிமை இவற்றை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒரு மிதவாதி, ஒரு லிபரல்வாதி எனெல்லாம் பெயரெடுத்த அவர் தன்னுடைய அடிமனதிலே இருக்கின்ற அந்த பயங்கரமான தோற்றத்தை இப்பொழுது வெளிக்காட்டி அவற்றை தடுத்து வருவது மிக மோசமானது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு ஜனநாயகவாதியால் குழிதோண்டி புதைக்கப்படுகிறது. ஒரு யுத்தம் இல்லாத காலத்தில் சத்தம் இல்லாமலே இந்த நாட்டின் சிங்கள மக்கள் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இப்பொழுது சிங்கள மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு இந்த நாட்டிலே நீடித்து நிலைத்திருக்கின்ற அரசியல் பிரச்சினைக்கு, இன ரீதியான தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை முன்வைத்து இந்த நாட்டை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்று அவர்கள் சிந்திக்கிற காலத்தில் இந்த நாட்டை ஒரு பிரளயத்துக்குள், ஏதாவது ஒரு பிரச்சினைக்குள் தள்ளி அதை தீர்க்க முடியாதவாறு குழப்புகின்ற நடவடிக்கைகளை தன்னுடைய வளமையான 50 அரசியலில் எவ்வாறு கடைபிடித்தாரோ தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த யுக்தியையும் அந்த தந்திரத்தையும் கையாண்டு இந்த நாட்டை இன்னும் இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற கைங்கரியத்தையே ஆற்றி வருகின்றார். இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் அனுமதி வழங்கும் உரிமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடபகுதி கடத்தொழிலாளர்களால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முறைமையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியும் இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் நேரில் சந்தித்து பேச வாய்ப்பு தர கோரியும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் வடபகுதி கடத்தொழிலாளர் பிரதிநிதிகளிடையே இடம்பெற்ற கலந்துரையாடலில் குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காத விட்டால் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் அனைவரும் அணிந்து போராட்டத்தில் ஈடுபடவும் தீர்மானிக்கப்பட்டது. நாடாளுமன்றில் பேசிய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் அனுமதி வழங்கும் உரிமையை பரிசீலிப்பதாக தெரிவித்தமை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஊடக சந்திப்பில் வடபகுதி கடத்தொழிலாளர் பிரதிநிதிகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புனித ஸ்தலமான கச்சதீவில் கடத்தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் இடம்பெறும் விடயத்துக்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என யாழ் மறைமாவட்ட ஆயரிடம் ஊடகங்கள் வாயிலாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துறை சார்ந்த அமைச்சருக்கு பல போராட்டங்களை நடாத்தி இதால் இந்திய இழுவப்படகுகளை கட்டுப்படுத்தி எங்களோட எல்லைக்குள்ள வராமல் தடுக்க சொல்லி நாங்கள் பல கோரிக்கைகள் விட்டனாங்கள். விட்டும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்க இல்லை. இதிலும் அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் வடக்கு கடத்தொழிலாளரை வஞ்சிக்குது.
அதுக்கு காரணம் இன்றைக்கு நாட்டுப்படகுக்கு அனுமதி கொடுத்து கடலில் தொழிற்சிய எடுக்கிற முயற்சியை இந்த இழுவப்படகை வராமல் கடல்லே வச்சு கட்டுப்படுத்தி இருக்கலாமே. அப்போ இந்த இலங்கை அரசாங்கம் வந்து பொறிமுறை இல்லாத ஒரு செயல்பாடு. இப்போ பொறிமுறை ரெண்டு அரசாங்கத்தாலும் இந்த பாஸ் அனுமதியை கொடுத்து கடலுக்கு விடுறது எப்படி கண்காணிக்க போகுனேன், ஆர் இதுக்கு பொறுப்பு கூறுறது? இந்த பொறுப்பு கூறல் இருந்தால் இந்த இழுவைப்படகுகளால் இந்திய இழுவைப்படகுகளால் வடக்கில் இருக்கிற எங்களுடைய வாழ்வாதாரமும் அழிஞ்சிருக்காது, எங்களுடைய எத்தனையோ எங்களோட குடும்ப பெண்களுடைய தாலியும் அடைவுக்கு போயிருக்காது. அதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கம். அப்போ இந்த அமைச்சருக்கோ அல்லது வெளிவிவகார அமைச்சருக்கோ ஒவ்வொரு கடற்றொழிலாளியும் படுற வேதனை தெரியவில்லை. அப்போ இது பொறிமுறை ஒன்றும் இல்லாத திட்டம் தான் வடக்கு கடலில் நடக்குது. உதாரணத்துக்கு நாரா நிறுவனம் ஆய்வு செய்து ஆய்வறிக்கை உண்டாயிருக்கு, செயல்பாடு உண்டாயிருக்குது. அப்போ எங்களோட வடக்கு கடலை மீளாய்வு செய்யலை. இது வரைக்கும் என்ன மீனினம் இருக்குது, என்ன இருக்குன்ட்டு ஆய்வு செய்யப்படலை. ஆய்வு செய்யப்படாமல் வெறுமனவே இவர்கள் வந்து பேச்சுக்காமன்று இந்தியாவுக்கு எங்களோட கடலை அனுமதி என்று கொடுக்கறது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அமைச்சர் அவர்களுக்கும் படிவாக தெரியும், தெரிஞ்சும் அவரால் நடவடிக்கை கையால் ஆகாத நிலையில் தான் இருக்குன்னு. இல்லை இந்த இழுவப்படகு கரையில் ஒரு கிலோமீட்டரில் வந்து கடல் தொழில் செய்யுது, அதையும் கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்குது. அதை கட்டுப்படுத்த துணிவில்லை, அனுமதியை கொடுத்துட்டு எங்களை அதாவது வடக்கு கடற்தொழிலாளரை ஒட்டுமொத்தமாக அழிவின் விளிம்புக்கு கடல் வளமும் அளிக்கப்பட்டு கடல் தொழிலாளியும் அளிக்கப்படுற ஒரு சூழ்நிலையைத்தான் இலங்கை அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சரும் கடற்தொழில் அமைச்சரும் எடுத்திருக்கிறார் என்றதான் நாங்கள் ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை தெரிவிக்கின்றோம். வடக்கு கடற்தொழிலாளர் ஜனாதிபதியோட பேசி எங்களோட பிரச்சனையை தெரியப்படுத்தணும் என்றதான் நோக்கம். அப்போ நாங்கள் கடற்தொழில் அமைச்சர் இருக்கு, வெளிவிவகார அமைச்சர் இருக்கு, நாங்கள் யாரையும் நாடே இல்லை என்று அவர்கள் சொல்றது உண்டு செய்யறது உண்டா தானே இருக்கு. இப்போ நீங்களும் யோசிக்கணும், ஒரு பொறிமுறை இருக்கிறபடியா தானே இந்த அனுமதியை கொடுத்து கண்காணிக்க போன? இந்த பொறிமுறையை கண்காணிக்கிறது ஆறு, அதில் சரி நடக்கா பிள நடக்கான்னு பார்க்கறது ஆறு. அந்த பொறிமுறையை இலங்கை கடலோர காவல்படையும் இந்திய கடலோர காவல்படையும் கண்காணிச்ச விசைப்படகு வராது. எங்களோட கடலும் நாங்களும் பாதுகாக்கப்பட்டு இருப்போமே. பாதுகாக்க தவறிக்கொண்டு எங்களை ஏமாற்றுற ஒரு வேலையை வெளிவிவகார அமைச்சும் கடத்தொழில் அமைச்சும் செய்யுதுன்றதான் வடக்கு கடத்தொழிலாளராகிய எங்களுடைய நிலைமை. இந்திய மீனவர்களுடைய பாதிக்கப்பட்ட நலிவடைந்த மீனவர்களுக்கு அதை உதவியாக வழங்குவதாக வந்து இது உண்மையிலே இங்கே வடப்பகுதி மீனவர்கள் அவ்வாறான வரியில் இருந்து பெறப்படுகின்ற உதவி தேவையான ஒரு விஷயமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, இந்திய மீனவர்கள்ட்டு எங்களை கடலை விற்று அதில் இருந்து பெறப்படுற வரியில தான் வடக்கு கடற்தொழிலாளர் வாழ வேணும் என்றதை நாங்கள் விரும்பவில்லை. அந்த வரிப்பணம் எங்களுக்கு வேணாம். இப்போ இலங்கை அரசாங்கத்திட்டே நாங்கள் கேட்கறது என்னென்று கேட்டால், எங்களுக்கு இன்னும் ஒரு நாட்டுகிட்ட இருந்து பெறுற வரியோ உதவிகளோ வேணாம், எங்களுடைய கடல் வளத்தையும் எங்களுடைய இயற்கை வளத்தையும் நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்த பல் தேசிய கம்பெனிகளுக்கும் பல நாடுகளுக்கும் விற்காமல் எங்களோட கையில் விட்டாலே அது காணும். எந்த நாட்டின் உதவியோ அல்லது அவர்கிட்ட அவர வரியோ எங்களோட கடற்தொழிலாளருக்கு நிவாரணமாக தேவையில்லை. இப்போ எங்களோட கடற்தொழிலாளரை எடுத்து பார்த்தா பெரும்பகுதியானவர் தங்களோட சுய உழைப்பிலேயே சுயமாகத்தான் வாழ்கிறார்கள். உதவி என்றது இப்போ 100க்கு 5% தான் கிடைக்கிறது. அந்த 5% உதவிக்காமன்று எங்களோட கடலை விற்கிறதுக்கோ இத்தனையோ 50,000 குடும்பங்கள் வாழக்கூடிய கடலை அந்த உதவி எங்களுக்கும் வந்து சேராது, வடக்கு கடற்தொழிலுக்கும் வடக்கு மக்களுக்கும் கிடைக்காது. எனவே அந்த காசும் வேணாம் எங்களுக்கு, எங்களோட எல்லைகளில் அனுமதிக்காதீங்க. ஏண்டா உதாரணத்துக்கு சொல்ல போனால் புறவிப்பியல் வந்து 2-3 வருஷம் கிடக்குது, பதியப்பட்டு ஹோமுகள் எடுக்கப்பட்டு இன்று வரைக்கும் அதுக்குரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. இப்போ இந்த இந்தியாட்டை இருந்து பெற்ற எங்களுக்கு கொண்டு வந்துறப்போன்னு இவ தந்ததுகளை எங்களுக்கு தெரியும். அப்போ தயவு செய்து எங்களுக்கு சீனா கொடுத்த மண்ணெண்ணை கூட இன்னும் வந்து சேரையில்லை. வருகிறதுன்னு ஃபோம் பதிகிறதும் போட்டோ காப்பி காசு தான் கடத்தொழிலாளருக்கு செலவு. இந்த அரசாங்கத்திட்ட கடத்தொழிலாளர் எதிர்பார்க்கறது எங்களுடைய இறைமை உள்ள கடலையும் எங்கள் கையில் இருக்கணும், அதை நாங்கள் முகாமைத்துவம் செய்து எப்படி தொழில் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், மீனவர் செய்து வாழக்கூடிய நிலையைத்தான் எதிர்பார்க்கின்றோம். எந்த நாடுகளின் உதவியவல்ல, அந்தந்த நாடுகள் தன்னலன் சார்ந்த உதவிகளை கொண்டு வந்து எங்களுக்கு திணிச்சிட்டு எங்கள்கிட்ட இருந்து எங்களை வளத்தை சூறையாடுது. அந்த வள சுரண்டல்களுக்கும் எதிர்காலத்தில் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்றதான் எங்களுடைய வடக்கு கடற்தொழிலாளர் திடமான செயல்பாடு. அதே போல இலங்கையின் வடக்கு கடல் பகுதி 1971 எந்த ஆய்வுக்கும் உட்படுத்த இல்லை. அப்போ இந்த கடலை முதல் ஆய்வுக்கு உட்படுத்தி என்ன வளம் இருக்குது, என்ன மீனினம் இருக்குது, எங்களோட இலங்கை வடக்கு கடற்பகுதியில் வங்கள விரிகுடாவில் இருக்கின்ற மீன் உற்பத்தி வங்கிகள் பாதுகாக்கப்படணும். அப்படியான செயல்பாட்டை எடுக்காத இந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் கடலில் இருந்து எங்களோட முத்தத்தில் ஒன்று, அதாவது வந்து சீனா முத்தத்தில் நிற்கிது, இந்தியா மதலில் நிற்கிது.
அப்படி ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு வடக்கு கடற்தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அது எங்களோட நோக்கம் இல்லை. எங்களுடைய கடலும் எங்களுடைய வளமும் வடக்கு மக்கள் அனுபவிக்க வேணும், அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதால் பெற காசும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்கட கடல்லாம் வேணும் என்றால் பாட்டன் நுப்பாட்டன் உழைச்சி இன்றைக்கு வாழ்ந்து ஆளாக்கி இருக்கு. அதை எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் கையளித்து முகாமைத்துவம் செய்து கொடுக்க வேணும் என்றால் நாங்கள் நவீன யுகத்தில் இருக்கிறோம், அதை முகாமை செய்வது எப்படி, என்ன மீனினம் அழிஞ்சிருக்கு, எங்கட கடலுக்கு என்ன பாதிப்பு என்ற நிலைகளை சுயமாக ஆய்வு செய்து எதிர்கால சந்ததிக்கு காத்து எங்கட நாட்டுக்கு நாங்கள் அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதுக்கு ஒரு பொறிமுறையை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு உண்மையாக கடற்றொழில் சமாசங்களோடையோ அல்லது மாவட்ட மீனவர்களை அழைச்சி ஒரு முகாமைத்துவம் செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது அப்படியல்ல, அப்படி நடக்கவில்லை. இது அரசியல் சார்ந்த ஒரு செயல்பாடாகத்தான் நடக்குது. அப்போ எங்களுக்கு எங்களுடைய கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆணித்தனமான கருத்து. கடந்த காலத்தில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து மீனவர்களுக்கு என்று நிவாரணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரிசி, பருப்பு, சீனி போன்ற நிவாரணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, வலைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சீன அரசாங்கத்திடமிருந்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வலைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவிகள் வழங்கப்பட்ட பின்னணியில் வந்து கடற்பகுதிகள் வந்து சூறையாடப்படுவது வழங்கப்படும். அதே போல் இப்பொழுது சீன அரசாங்கத்திடமிருந்து மண்ணெண்ணெய் கிடைக்கப்போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மீனவர்கள் வழங்கப்படுவது. ஏன் மீனவர்கள் இதுவரைக்கும் அவ்வாறான சிறு சிறு உதவிகளை மறுத்து எமக்கு இது வேண்டாம், எமது வாழ்வாதாரத்தை தொடர்விடுங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் ஏன் மீனவர்கள் அந்த உதவிகளை மறக்கவில்லை? இல்லை, மீனவர்கள் மறக்கக்கூடிய நிலையில் இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ கடற்தொழில் அமைச்சரை வந்து ஒரு தமிழாளா போட்டு அவரை கொண்டே வடக்கு கடற்தொழில் சமூகத்தையும் அல்லது கூட்டுறவு கட்டமைப்புகளையும் பிளவுபடுத்தி அல்லது வடக்கில் இருக்கிற கடலில் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு அமைச்சு செய்யாத செயல்களை வடக்கு எங்களுடைய தமிழ் அமைச்சர் இருந்து செய்கிறார். அப்போ செய்யக்குள்ள அந்த கட்சிக்காரர்கள் அதுக்கு பலமாக வேலை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ அண்மையில் கச்சதீவு பேச்சுவார்த்தை நடைபெறுதுண்டா, எல்லா மாவட்டத்திலும் சமாசங்கள் இருக்குது, அந்த பிரதேசத்தில் சமாசங்கள் இருக்குது, அந்த சமாசங்களில் யாரும் கேட்க இல்லை, கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அதை செய்கிறார்கள். அப்போ கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் ஆதரவருக்கு சாமான் கொடுக்கல, மற்றவரும் பட்டினியாக இருக்குது, சாமான்தாரன் என்று அதால் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் இப்படி வடக்கு கடத்தொழிலாளர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் எதிர்ப்போம், அதன் எதிரொலியாகத்தான் இன்றைக்கும் அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வேறு நாட்டின் உதவி இல்லாட்டியும் பரவாயில்லை, எங்களோட கடலை முகாமைத்துவம் செய்து எங்கள்கிட்ட தந்தால் அந்த கடல் தாயில் உழைச்சியே நாங்கள் சாப்பிட்டு எதிர்கால சந்ததியும் வாழுவோம், மூன்று தலைமுறையா வாழ்ந்துட்டோம், இன்னும் அஞ்சு தலைமுறை வாழக்கூடிய வளத்தை எங்கட வடக்கு கடல் தந்திருக்கு. அந்த கொடைய ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து வெளிவகார அமைச்சரும் தமிழ் அமைச்சராக இருக்கிறார், கடற்றொழில் அமைச்சரும் தமிழ் அமைச்சராக இருக்கிறார், மீ கடற்றொழில் சமூகத்தோட விருப்பம் இல்லாம ஒரு அறிவிப்பை பாராளுமன்றத்தில் விட்டுட்டு மக்கள் மீது கொண்டு வந்து திணிச்சு கடலை யாருக்கும் கையளிக்க முயற்சிக்கின. நீங்கள் கூட கேட்டீர்கள் முதலாவது கேள்வியில வந்து இந்த கரையோரங்களில் வர்ண விளக்கு காட்டப்படுகிறது, அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவு, கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம், அந்த அளவுக்கு படகுகள் துணிஞ்சு வருகுதுண்டா என் கடற்படை இருக்கு, கடற்படை இதை கைது செய்யலாம் தானே. இதை கைது செய்து கண்காணிக்க முடியாத கடற்படையும் கடற்தொழில் அமைச்சும் இலங்கை அரசாங்கமும் பாஸ் கொடுத்து என்னத்தை கண்காணிக்க போகுது? இது எங்களை அழிக்கிற வேலை. வடக்கு கடற்தொழிலாளர் அழித்து அந்த கட்டமைப்புகளையே சீர்குலைச்சு பல் தேசிய நாடுகளுக்கு கடலை விற்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம்.